அந்த புளி தான் இங்கே வந்து ஹைலைட்டு. மற்ற உண்மையான பசியோடு தான் வந்து சாப்பிடு சாப்பிட கெடுக்கேன் அப்படி இருந்தாலும் பசின்னு வந்தால் சாப்பிட்டு போகலாம் அதான் என்ற வார்த்தை. பொதுவாக இல்லாட்டி ஒரு வியாபார நோக்கமும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா போய் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன். இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இலவசமாக வந்து உணவு கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க. அந்த போட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பழை அப்படிங்கிற ஊருக்கும் இயக்கச்சி அப்படிங்கிற ஊருக்கும் இடையில தான் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. ஏனையின் ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த போட்டில் வந்து அப்படி என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதலாவதே வந்து ஒரு புலியோட லோகோ, புலியோட தலையை தான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட லோகோவை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புலி தான் இங்கே வந்து ஹைலைட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலோன் சாய்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அவங்களோட கம்பெனியோட பேரை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பசியோடு வர எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலுமே வந்து பசியோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன டைம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 12 மணிலிருந்து 1:30 மதியம் வந்து 12:30 to 1:30 வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கும். அதுவும் திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் கிழமையில எல்லா நாளுமே வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சாப்பாடு மட்டும் இல்லாமல் ஃபில்டர் தண்ணியும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த 2 ரூபா 5 ரூபா அப்படின்னு சொல்லி கடையில் வேண்டும் இல்லை, அந்த ஃபில்டர் தண்ணி தான் வந்து இங்கேயும் கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், யார் அந்த மனுஷன் எதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். பட் அவர் வந்து அவரோட முகத்தை வந்து காட்ட விரும்பலை. பிகாஸ் அது அவரோட முகத்தை எல்லாம் காட்டி அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் விளம்பரம் பண்ணுற மாதிரி போயிடும், பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி போயிடும் அப்படிங்கிற ரீசனால் அப்படிங்கிறதால அவர் வந்து அவரோட முகத்தை வந்து இந்த வீடியோவில் காட்டலை. ஸோ இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அவர் வந்து முகத்தை காட்ட விரும்பல, இருந்தாலுமே வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ரீசன் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கேளுங்க. எனக்கு கன நாள் ஆசை இருந்தது எல்லாருக்கும் சொல்கிறத தான் சொல்கிறேன், செய்யணுமெண்ட்டேன். எனக்கு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்க இல்லை, இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்போ அதால் எனக்கு இதால் இப்போ எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செய்யணும். முகமுகம் ஒரு விளம்பரமோ தேவை இல்லை, இருந்தாலும் பசின்னு வந்தால் சாப்பிட்டு போகலாம் அதான் என்ற வார்த்தை. மற்றபடி எனக்கு எந்த வித ஒரு உள்நோக்கமோ எதுவுமே இல்லை. ஏன்னா இதில் ரெண்டு பார்த்தளவில் கஷ்டத்தை கண்டதால் இது எனக்கு துவங்கணுமென்ற ஆசையில் ஒரு எதிர்பாராத விதமாக தான் துவங்கினான். ஆனால் கருணால் இப்படி ஒரு பிளான் இருந்தது. ஆனால் இந்த இடம் மட்டும் இல்லை, இப்போ இந்த இடத்த தெளிவடுத்திருக்கிறோம். இது வந்து புதுக்காட்டு சந்தியில் இருந்த ஒரு யானரோ பக்கம் போய் வைக்க ஒரு 200 மீட்டரில் இருக்குது. ஒரு 300-400 மீட்டருக்குள்ள கரந்த குளத்துக்கு பக்கத்தில் கரந்தால் தான் இந்த இடம். இங்கே நாங்கள் 12:00 to 1:30 மட்டும் ஆறுண்டாலும் வரலாம். டைம் வந்து டிஃபரெண்ட் படம் இப்போ இல்லை, வித்தியாசமாகலாம், அது கொஞ்சம் கூட்டலாம். இப்போதைக்கு அப்படி ஒரு இது தெரியலை. 1 நாளும் முதல் நாள் கொஞ்சம் தெரியப்படுத்தி நாங்கள் எல்லாருக்கும், 2வது நாள் நேற்றைக்கும் இன்றைக்கும் நல்லொரு வரவு. சாப்பிட்ற மக்கள் சரியான சந்தோஷத்தில் போகிறாங்க, மற்ற உண்மையான பசியோடு தான் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ அது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இது வந்து நான் உங்களை விளம்பரத்துக்கு தரையில் இதை அறிஞ்சு பல பேர் பெறணுமென்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு தாரேன். இந்த இப்போ இந்த நீங்கள் கேட்ட படியால் மற்றபடி இதை வச்சு ஒரு வருமானம் தருறதோ இல்லாட்டி ஒரு வியாபார நோக்கமோ எனக்கும் இல்லை, நான் யாருக்கும் அதை அப்படி இதண்டபடே இல்லை. சரியாக போச்சுதுன்னு சொன்னால் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். நான் ஆற்றி ஒரு விமர்சனத்தையும் கேட்குற மாதிரியும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு என்ன சரியென்று என்ன மனசில் பட்டதோ அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். மற்றவன் ஒரு இதையோ ஒரு விளம்பரத்தையோ இல்லாட்டி மற்றவன் ஒரு உதவியோ எதிர்பார்த்து நான் துவங்க இல்லை. மற்ற எதிர்பிரதமான விமர்சனங்கள் கணக்காகவும் வந்து கொண்டிருந்தது. நான் அதையெல்லாம் கருத்தில் எடுக்கேன். ஏனென்றா நல்லது ஒன்றை செய்யக்க கணக்க கூடாத விஷயங்களும் வேறும் அதெல்லாம் விளத்தி போகும். ஓகே, இப்போ எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளேட்டு, அதுக்கப்புறமா வாழையில் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் ஒன்றில் பண்ணுவாங்கள்ல அந்த கூடை, அதில் வந்து சோறு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து சோறு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கறி இருக்குது, அதுக்கப்புறமா பருப்பு கறி இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்படம், மிளகா பொரியல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வெஜிடேரியன் சாப்பாடு தான். நானும் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு பார்த்தேன், சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுது. அன்லிமிட்டெட் சாப்பாடு தான். ஸோ நம்மளோட அந்த பசி தீர்வு வரைக்கும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரே எடுத்து சாப்பிடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.
அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாமே மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், நிறைய ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறது வந்து இளைஞர் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.